வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால், பிள்ளைத்தோப்பு, மொட்டம், பொழிக்கரை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராம பகுதிகளில் ஆக்ரோஷமாக எழுந்த கடல் அலைகள் குடியிருப்புகளில் புகுந்ததால் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றம். இதனால் மக்கள் நடமாட்டமின்றி மீனவ கிராமங்கள் வெறிச்சோடின. கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும் என கடல்சார் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. குளச்சல் மற்றும் மண்டைக்காடு பகுதிகளில் கடல் மிகவும் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இதனிடையே இன்று அதிகாலை முதல் கடல் அலைகள் 20 அடி தூரம் வரை ஆக்ரோஷமாக எழுந்ததால் அழிக்கால், பிள்ளைத்தோப்பு, முட்டம், பொழிக்கரை உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராம பகுதிகளில் கடல் நீர் குடியிருப்புகளில் புகுந்தன. இதன் காரணமாக குடியிருப்புகளை விட்டு வெளியேறிய மீனவர்கள் தங்கள் பகுதியில் அமைந்துள்ள தேவாலயங்கள், பள்ளிகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட படகுகள் சேதம் அடைந்துள்ளன. இதனிடையே பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுந்த மக்கள் உணவு, குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அழிக்கால், பிள்ளைத்தோப்பு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம் காரணமாக ஒட்டுமொத்த மீனவர்களும் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியதால் அந்த மீனவ கிராமங்கள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடின. இந்நிலையில் தூக்கம், உணவு, தண்ணீரின்றி தவித்து வரும் மீனவர்களை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் தங்கள் வாகனங்களிலேயே சுற்றுலா பயணிகளைப் போன்று பாதிப்புகளை பார்வையிட்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டினர். மீடியா சவன் செய்திகளுக்காக குமரியிலிருந்து செய்தியாளர் கிரீஷ்குமாருடன் ஒளிப்பதிவாளர் அரவிந்த்குமார்.